சீதாராம் வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதை 8வது அத்தியாயம் பார்க்குறோம். அக்ஷர பிரம்ம யோகம் பேர். பொதுவாக கால நிர்ணயத்தை பற்றி பேசினான் பகவான். எல்லா உலகமும் அழியக்கூடியது, என்னோடய ஸ்தானம் மட்டும் அழியாதது, தன்னோடய ஸ்தானமான பரமபதம் அழியாதுன்னு பேசுகிறாங்க. பொதுவாக பகவான் இந்த காலத்தை கையில் சக்கரமாக வச்சுட்டுருக்கார். பொதுவாக காலச்சக்கரம் சொல்வா, ஜெகச்சக்கரம் சொல்வா, யுகச்சக்கரம் சொல்வா. ஆத்மயோகி பகவான் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. பொதுவாக காலத்தை கையில் சக்கரமாக வச்சு அந்த காலம் சுழண்டு வந்துட்டே இருக்குது, காலம் சுழண்டு வந்துட்டே இருக்குது. அது மாதிரி அதோடு சேர்ந்து உலகம் சுழண்டு வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் மேலே என்ன அப்படின்னு கேட்டால், யுகமும் சுழண்டு வந்துட்டே இருக்குது. ஒரு யுகம் மாறி மாறி வந்துட்டே இருக்குது. அப்போ பிரம்மா லோகம் பர்யந்தம் கீழே 7, மேலே 7 லோகம், கீழே 7 லோகம், மொத்தம் 14 லோகம். நம்பர் கூட நடுப்புற கூட பூலோகம், பூ புவஸ்வகா கூட 3வது லோகம் சொர்க்கலோகம். அதுக்கப்புறம் ஜனகா தபகா, அதுக்கப்புறம் சத்தியங்குடைய லோகம் வரைக்கும் இருக்குது. இந்த சத்தியலோகம்தான் பிரம்மலோகம். இந்த பிரம்மலோகம்தான் மேலான லோகம். மேலான லோகத்துக்கு வரைக்கும் போகலாம், பண்ணக்கூடிய புண்ணியத்தினாலோ தபஸ்னாலே போகலாம். பொதுவாக பகவான் வந்து முதல்ல சமஷ்டி சிருஷ்டியை பண்ணுறான். ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம், தன் சக்தியை வெளிப்படுத்துகிறான். தன் சக்திக்கு தான் மூல பிரகிருத்தின்னு பேர், அவ்யக்தன்னு பேர். அந்த மூல பிரகிருத்தியான அவ்யக்தை வெளிப்படுத்தி அது மூலமாக பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணிடுறான். பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணி பிரம்மா கையில் ஒப்பிச்சுடுறான். அப்புறம் பிரம்மா என்ன பண்ணுறா, அந்த அதை வச்சுட்டு ஜீவன்களை உயிரினங்களை சிருஷ்டி பண்ணுறார். அது அணுவிக்கூடிய பொருளை சிருஷ்டி பண்ணுறார். அது இருக்கக்கூடிய இடங்களையும் சிருஷ்டி பண்ணுறார். அப்போ அதுக்கு போய் சமஷ்டி சிருஷ்டின்னு பேர். இது வந்து வெஷ்ட சிருஷ்டின்னு பேர். பிரம்மா பண்ணக்கூட வெஷ்ட சிருஷ்டி. பொதுவாக பகவான் தான் இந்த காரியங்கள். பொதுவாக மூல பிரகிருத்திலேயும் தான் மகத்து ஆனால் மகான் வருது, மகாலேருந்து அகங்காரம் வருது. அகங்காரம் 3 விதமான அகங்காரம் இருக்குது. அந்த 3வது அதுலேருந்து பஞ்சபூதங்கள் வருது. அப்புறம் அதுக்கு வேண்டிய ஞானேந்திரிகள் கர்மேந்திரியங்களுக்கும் கொடுக்கப்படுது. இங்கே இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து ஒன்றுலேருந்து ஒன்று, பொதுவாக இதுலேருந்து என்னென்ன தோன்றுறோம், ஒன்றுலேருந்து ஒன்று தோன்றி வந்து இந்த சிருஷ்டியை சமஷ்டி சிருஷ்டின்னு பேர். இந்த சமஷ்டி சிருஷ்டியை வந்து முதல்ல பகவான் வந்து இதை பிரம்மா கையில் ஒப்பிக்கிறார். பிரம்மா கையில் கொண்டு இதை வச்சு மேற்கொண்டு நீ சிருஷ்டி பண்ண உயிரினங்களை சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லி அதை வச்சு பிரம்மா சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ பிரம்மாவோட கால வரம்பு எப்படி இருக்குன்னா, சதுர்யுகம், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இது சேர்ந்தால் சதுர்யுகம் பேர். இந்த 4000 சதுர்யுகம் கொண்டு பிரம்மாவோட ஒரு பகலாகவும், 1000 சதுர்யுகம் கொண்டு பிரம்மாவோட இரவாகவும் சொல்லப்பட்டு, அதுபோல் என்ன பிரம்மாவோட பகல் பகுதியில் எல்லா ஜீவராசிகளும் சிருஷ்டிக்கப்படுது. அதே மாதிரி பிரம்மாவோட 20வது எல்லா ஜீவராசனும் போய் லயமாகுது அப்படின்னு சொல்கிறோம். இது போன ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது, 19வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. இப்போ 20வது ஸ்லோகத்தை சொல்கிறாருங்க. பரஸ்தஸ்மாஸ்து பாவா அந்யோ வக்தோ அவ்யக்த சனாதனா யாச்ச சர்வேஷு பூதேஷு நட்சத்து ந வினஷ்டிதி அப்படின்னு கூட இந்த 20வது ஸ்லோகம். இந்த 20வது ஸ்லோகத்தை சொல்லும்போது பொதுவாக அவ்யக்தம் சொல்கிறோம். இந்த பிரம்மா சிருஷ்டி இந்த பிரம்மா லோகத்துக்கும் போனாலே பிரம்மா லோகம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். பிரம்மா கூட ஆயுஸ் முடிஞ்சு போயிடும். அப்போ அங்கே போனால் கூட ஒரு நாள் திரும்பி வர்றோம். ஏன்னா அங்கேயே சிருஷ்டிக்கப்படுது, அங்கேயே போய் லயமாயிடுது. இந்த பிரம்மாவோட பகல் போதில் அத்தனை சிருஷ்டி நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் எந்த பிரம்ம லோகம் வரைக்கும் போனால் கூட திரும்பி வந்து தான் ஆகணும். திரும்பி வராத ஒரு லோகம் எது அப்படின்னு கேட்டால், அதுதான் பரமபதம் கூடிய பகவானோட ஸ்தானம். இந்த பரமத ஸ்தானம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அதுதான் இங்கே இதெல்லாம் கேட்டு மேலான ஸ்தானம்னு சொல்லி தன் ஸ்தானத்தை பற்றி இங்கே பேசுகிறான். பரஸ்தஸ்மாஸ்துபாவோ எல்லாத்துக்காட்டும் மேலானது. ஏன் கேட்டால் இது வந்து மூல பிரகிருத்தின்னு ஏற்கனவே சொன்னேன். அதுக்கும் அவ்யக்தம் பெரு, தோன்றா நிலை. பரபிரம்ம எல்லா கண்ணிலையும் தோன்றுறது இல்லை. பரபிரம்மன் தான் உலகத்தை மூல பிரகிருத்தியை சிருஷ்டி பண்ணி தன் சக்தியை வெளிப்படுத்தி அந்த பிரகிருத்தியை சிருஷ்டி பண்ணி பிரம்மா கையில் ஒப்பிச்சு மேற்கொண்டு காரியங்களை பண்ணுன்னு சொல்லும்போது, அந்த அவ்யக்தம் சொல்லக்கூடிய தோன்றா நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை எல்லாத்துக்காட்டிலும் மேலானது. அதனால தான் இந்த மேலான தஸ்மா பரஸ்தஸ்மாஸ்துபாவோ அந்யோ, அதை காட்டிலும் வேறுபட்டது. எது வேறுபட்டதுன்னு கேட்டால், பொதுவாக பிரம்மலோகத்தை அந்த மற்ற எல்லாத்துக்காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கும். பரபிரம்மன் சொல்லி வேறுபட்டது, பகவான் எல்லாத்துக்காட்டிலும் வேறுபட்டவனாக இருப்பார்.
இங்கே இங்கே உள்ள ஜீவன்கள்லாம் சிருஷ்டிக்கப்பட்டாலும் அதுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. ஆனால் பகவான் யாரும் கேட்டால் பரமாத்மாவாக இருக்கான். அந்த ஆத்மாவுக்குள்ளேயும் இருந்து செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கான், அதுதான் பரமாத்மாவாக இருக்கான். ஆனால் இதற்காட்டில் வேறுபட்டவன். எல்லாரும் எல்லா ஆத்மாவுக்கும் ஒரு சரீரம் தேவைப்படுறது. ஆனால் பகவானுக்கு வந்து திவ்ய சரீரத்தோடு இருக்கான், அவனுக்கு சரீரம் தேவையில்லை, பரபிரம்மமாக இருக்கான். சரீரம் தேவையில்லாட்டால் கூட தேவைப்படும் போது சரீரத்தை எடுத்துக்கவும் எடுத்துக்கிறான். ஆனால் அந்த சரீரத்துக்குள்ளே அவன் அடக்கமும் கிடையாது, அடக்கம் கிடையாது. அதாவது இங்கே சொல்லும்போது பரஸ்தஸ்மாஸ்து பாவு அந்யம், எல்லாத்துக்கிட்டும் வேறுபட்டதாக இருக்குது. சாதாரண ஒரு ஜீவாத்மாவுக்கும் வேறுபட்டதாக இருக்குது இல்லையா. பிரம்மா கூட ஆத்மாவாக பகவான் தான் இருக்கான். ஆனால் பகவானாக இருக்கவங்கள அந்த ஆத்மா, ஆனால் பகவான் வந்து இன்னும் சொல்ல பகவான் உடலாக தான் அத்தனை ஜீவராசிகளும் இருக்குது. சொல்ல பகவான் திருமேனியில் உடலாக தான் பிரம்மாவோ இந்திரனோ சொல்லப்படுது. எல்லா தேவர்களும் தெய்வங்களும் பிரம்மா பகவான் உடலாக இருக்குது. அப்போ பகவானோட அந்த ஆத்மா, அப்போ அந்த ஆத்மா ஆத்மாவாக சைத்தன்யமாக உரைகிறான், ஆத்மாக்குள்ளேயும் உரைகிறான் அவன். அப்போ எல்லாத்துக்காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கான். இந்த போது இந்த ஆத்மாக்கெல்லாக்கு ஒரு இயங்கிறதுக்கு சரீரம் தேவை, பகவான் இயங்கிறதுக்கு சரீரம் தேவையில்லை. ஆனால் அவனுக்குள்ள திவ்ய சரீரமும் எடுத்துக்கிறான் கூட. பரஸ்தாத் அஸ்மாத் பாபு அந்யோ வியக்தோம் அவ்வக்தோம் தோன்ற யாருக்குமே பரபிரம்மத்தை பார்த்ததில்லை. ஆனால் முத முதல்ல பிரம்மா சிருஷ்டி பண்ண கூட பிரம்மாவுக்கு எங்கேருந்து தோண்டினாலும் புரியல. பகவான் தன்னோட திருநாபி கமலத்துலேருந்து ஒரு தாமரை உண்டு பண்ணி பிரம்மா சிருஷ்டி பண்ணிட்டார். பிரம்மா பார்க்குறா என்னை யார் சிருஷ்டி பண்ணுறான்னு பார்க்குறார். தனிச்சு இருக்கார் இல்லையா, அந்த காரணோதக ஜலம் கூட அந்த பிரளய ஜலம், உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய ஜலத்துக்கு தான் காரணோதக ஜலம் பெரு. இந்த காரணோதலத்தை பார்த்தா ஒரு தாமரை மேலே உட்கார்ந்துட்டு இருக்கார் பிரம்மா. என்னை யார் சிருஷ்டி பண்ணதுன்னு பார்க்குறார். சிருஷ்டி பண்ண மூலத்தை தேடி போனால் அந்த தாமரை தண்டை பிடிச்சிட்டே வர வந்து தேடி 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 பார்க்குற கிடைக்கலைன்னா இப்படி என்ன சளைச்சு போகும்போது உடனே தபகா, தபகனா தபஸ் பண்ணு, என்னை பற்றி ஆலோசி, என்னை பற்றி தியானம் பண்ணுன்னு சொல்லும்போது சட்டுன்னு பார்த்தா எனக்கு மூலப்பொருள் எது, என்னை யார் சிருஷ்டி பண்ணணும் பிரம்மா யோசிக்கும்போது ஆலோசனை பண்ணும்போது டக்குன்னு பகவான் தரிசனம் கொடுத்து மேற்கொண்டு காரியங்களை கொடுக்குறான். அப்போ முத முதல்ல பிரம்மாவே பிரம்மாவுக்கே தோன்றா நிலையாக இருந்தான், உலகத்தில் அவன் தோன்றா நிலையாக இருந்தான். அதாவது அவ்வக்தம் சனாதனா பழமானே அவன், அவன் ஒரு கால நிர்ணயம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இன்றைக்கி பிறந்தார், இன்றைக்கி இந்த இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் இருந்தானே எல்லாருக்கும் சொல்லலாம். ஆனால் பழமானவன் புராதனமானவன், ரொம்ப பழமையானவன் யாரும் கேட்டால் பகானோத்தன் தான். அவனோட வயசு சொல்லவே முடியாது. ஆனால் வயசு சொல்லவே முடியாதுனா கூட அவன் வைகுண்டத்தில் எப்படி இருக்கான்ட்டா, 25 வருஷம் யுவ புருஷன் போலே ஒரு இளைஞன் போலவே இருக்காமல். ஆனால் அப்படி அவன் வந்து பிரம்மா வந்து அந்த அப்பேற்பட்ட பகவான் பழமையானவன், அதனால் சனாதரகான், யாருக்கள்லையும் தோன்றாமல் இருக்கான். ஆனால் பிரம்மாவோட தபஸ், பிரம்மா வந்து தேடிட்டு வரும்போது கருணையால் பிரம்மாவுக்கு தோண்டினா கூட அவன் பழமையானவன், பிரம்மாவே சிருஷ்டி பண்ணவன். யாத்து சர்வேஷு பூதேஷு, அப்புறம் பிரம்மா என்ன பண்ணுறாரு, பிரம்மா கையில் உலகத்தை சிருஷ்டி பண்ணுறாரு. பிரம்மா உலகத்தை சிருஷ்டி பண்ணுறார், பல வகையான உயிரினங்களை அவர் சிருஷ்டி பண்ணுறார். யாச்சு சர்வேஷு பூதேஷு, அத்தனை உயிரினங்களையும் ஆத்மாவும் பகவான் பிரகாசிக்கிறான், அந்தரியாமையாகவும் பிரகாசிக்கிறான். உலகத்தில் வந்து காண கிடைக்காதவனாக இருக்கான், காணப்படாத பொருளாகவும் இருந்தாலும் கூட இந்த 14 லோகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பிரகிருதி, அந்த பிரகிருதிக்கு மேற்பட்டவனாக கூட பகவான். பிரகிருத்தின்னு சொல்லி பகவானோட சக்தியாக இருக்கும், சக்திமானாக இருக்கக்கூடிய பகவானை யாரும் பார்க்க முடியாது. பரபிரம்ம அவ்வக்தனாக இருக்கான், பழமையாக இருக்கான். அவன் நினச்சா ஒரு உருவம் எடுத்துட்டு தரிசனம் கொடுக்க முடியறதுங்க. அப்படி தான் பிரம்மாவுக்கு சட்டுன்னு தரிசனம் கொடுத்தா சர்வே அங்கேருந்து ஒரு அசரீர் மாதிரி கேட்டுரு, தபகான ஒரு அசரீர் கேட்டு அப்புறம் பிரம்மா வந்து தியானம் பண்ண, தியானத்தில் பகவானுக்கு பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தார். அப்புறம் பிரம்மா உலகத்தை சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார். யாச்சா சர்வேஷு பூதேஷு, எல்லா பூதங்களையும் எல்லா உயிரினங்களும் சிருஷ்டி பண்ண. இந்த சொன்ன ஏற்கனவே சொல்லிருக்கோம், 84 லட்சம் பிறவிகள் இருக்குது, ஜீவன்கள் இருக்குது, 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குது, அத்தனை உயிரினங்களையும் சிருஷ்டி பண்ணுறார். நெக்ஸ்ட், ஏன்னா எல்லா உயிரினங்களும் என்றைக்கு தோன்றுதோ தோன்றி கொஞ்ச நாள் ஆச்சு, அது இதுக்கு ஆயுசு நிர்ணயம் இருக்குது. ஒரு மனுஷனை அதிகப்படி 100 வயசு ஆகலாம், சில பேர் அதுவும் கொஞ்சம் தாண்டா சில ஊரில். ஆனால் பொதுவாக மற்ற உயிரினங்களுக்கு சின்ன சிலது 2 வருஷம், சிலது 4 வருஷம், சில 10 வருஷம் அப்படியே. அதுக்குள்ள உயிரினங்களுக்கு கூட இருக்குது, அந்த உயிரினங்கள் கூட குறைச்ச ஆயுளோடு இருக்கக்கூடிய எல்லாம் தோண்டி தோண்டி மறைஞ்சிட்டே இருக்கும். அப்படி கொண்டு யாச்ச சர்வேஷ பூதேஷு நஷ்யத்தி, எல்லாம் அழியக்கூடியதான். பிரம்மா பர்யந்தம் எல்லாம் அழியக்கூடியவா தான். பிரம்மா கூட அவரோட ஆயுள் காலம் முடிஞ்சால் அவரும் அழிஞ்சிடுவார்.
அழிஞ்சிடும். அவர் அவர் வந்த ஞானத்தினாலே பக்தினாலே பகவான் அடைஞ்சிடலாம். இல்லை அழிஞ்சால் திருப்பி ஒரு பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி பகவான் உலகத்தை நடத்திடுவார் அப்படின்னு இருக்கும்போது, அப்போ அந்த நஷ்யத் எல்லாமே அழியக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கணும். நான் விநஷ்யத்தி, ஆனால் அது அழியாத ஒருத்தனா பரம்பரலா பரம்பிரம்மமான பரம்பொருளாக இருக்க பரமாத்மா தான் அழியறதில்லை, பகவான் தான் அழியறதில்லை. அவன் லோகம் அழியிறதே இல்லை, அது வந்து நித்திய விபூதின்னு பேர். அது எப்போவுமே நித்தியமாக இருந்துகிட்டே இருக்கும். இல்லை நித்திய மண்டலம் பேர். அது வந்து அழியாத ஒரு இடம், அந்த அழியாத இடத்துல தான் போய் அடையும். அதான் இதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லலாம். பரதஸ்மாத் பாகோ அந்யோ வெக்தோ அவ்ய அவ்யக்த சனாதனா யாச்ச சர்வேஷு பூதேஷு நர்த்தியஸ்ஸு நான் வினச்சதி. எல்லாமே அழியக்கூடியது, ஆனால் பகவானோட ஸ்தானம் மட்டும் அழியாது. பகவான் வந்து அழிவற்றவனாக இருக்கான். அப்படி அழிவற்றவன அழியாத ஸ்தானத்தை தான் ஒருத்தன் அடையணும். அது எப்படி அடையணும்? பக்தினால் தான் அடையணும். அனன்ய பக்தினால் தான் அடைய முடியும். போன ஸ்லோகத்திலே சொன்னால் பக்தினால் அவன் என்னை அடைஞ்சிடறான் அப்படின்னு கூட சொல்லத்தை சொல், அது பக்தினால் தான் அடைய முடியும் கூட பின்னாடி ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். இது அடுத்த 20வது ஸ்லோகம் சொல்லப்பட்டது. இப்போ 21வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். அவ்வக்தோ அக்ஷரோ இத்துக்த தமுகோ பரமாங்கதி எம் பிராப்பியனா நிவர்த்தந்தே தத்தாமம் பரமம் மம அப்படின்னு கூட திருப்பி தன்னோட ஸ்தானத்தை பற்றி சொன்னாலும் கூட இங்கே 100 பாவம் சொல்லப்படுது. 800 பாவம் என்ன அப்படின்னு கேட்டால் கைவில்யார்த்தியோட பாவத்தையும் சொல்லப்படுது. கைவில்யார்த்தி கொஞ்சம் மேற்பட்டவன். சாதாரண சம்சாரி வந்து உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறான். அவன் வந்து உலகத்தை பார்த்து அவன் சரீரத்தை தான் நினச்சிட்டு சரீரத்தை அது பட்டோட காரியங்கள் செஞ்சு வினைகளை செஞ்சுட்டு திருப்பி திருப்பி அவன் பிறந்துட்டே இருக்கான். அவன் பகவானை அடையிறதே இல்லை. ஆனால் அவன் அடைய அவனை காட்டிலும் கொஞ்சம் மேல்பட்டவன் யாருன்னா கைவில்யார்த்தி. கைவில்யம் சொல்லக்கூடியது கேவலமான முக்தி. அந்த என்ன அந்த கைவில்யம் கூட இருந்தால் ஆத்மானுபவம் பண்ண ஆத்மா உணரக்கூடியவன், ஆத்மானுபவம் பண்ணக்கூடிய ஆத்ம ஞானத்தை பெறக்கூடியவன், தன்னைத்தானே அணிவிக்குன்னு ஆசைப்பட்றான். அவனை பற்றி முதல்ல சொல்லிட்டு அந்த ஸ்தானம் என்னது தான் சொல்கிறான். அவ்வக்தம் அக்ஷரம் இத்துக்த தமோ பரமாங்கதி. அது அவ்வக்தன் அது தோன்றான்னு இல்லை. ஆத்மாவை யாரும் பார்த்தது இல்லை. ஆத்மா வந்து ஒரு அணு வடிவத்தில் இருக்குது. இன்னும் சொல்லலாம் அணுவை கூட பேதிச்சுட்டே போனால் அது ஒரு சின்ன அணுக்கு அணு அணுக்கு அணுவாக இருக்கிற ஒரு ரூபம் தான் ஆத்மா வடிவம். அது ஆத்ம சைத்தன்யமாக இருக்குது. ஆத்மாவும் அவ்வக்தம் தோன்றான்னு இல்லை. எல்லாரும் சரீரத்தை பார்க்கலாம், ஆனால் உள்ளே இருக்க ஆத்மா யாருமே பார்க்க முடியாது. அவ்வக்து அக்ஷரம், அக்ஷரம்னு சொன்னால் அது அழியாதவா இருக்குது. சரீரம் அழிஞ்சுதே இருக்கும், ஆத்மா உள்ளே இருக்க அது அக்ஷரம்னா டிப்ரிஷியேட் ஆகுது, தேஞ்சு போடுறது அழிஞ்சு போடுறது, அதுதான் ஷரம் பேர். அது தேஞ்சு போடும், மாறுதல் அழிஞ்சே இருக்கும். பொதுவாக சரீரம் என்ன கேட்டால் மாறுதல் அடைஞ்சுட்டே இருக்கும், தேஞ்சு போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன வயசில் இருக்கும், அது மேலே மேலே வளர்ந்து வளர்ந்து வந்து நல்லா யவுன பருவத்தில் நல்லா பூர்ணமாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி உடம்பு வயசானால் 60 வயசுக்கு மேலே தேஞ்சு போயிடும். அது தேய்மானம் உண்டு, அதுக்கு தேய்மானம் உண்டு. அது கடைசியில் அழிஞ்சும் போயிடும், அதுதான் அக்ஷரம் பேர். அப்படி அழியாது ஆத்மா. ஆத்மா என்ன கேட்டால் அழியாதும் அழியாமையும் இருக்குது, தோன்றாமையும் இருக்குது. யாரும் ஆத்மாவை பார்க்கணும், ஆத்மாவை உணரதான் முடியும். ஆனால் சில பேர் ஆத்ம தரிசனம் பெறா, ஏன்னா உள்நோக்கிய பார்வை திரும்பி 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 எல்லா மனசு அழிஞ்சு ஊற்றணும். ஆத்மா பிரகாஷத்தை அவள் உணர்றா, ஆத்ம ஞானியெல்லாம் இருக்கா. சொல்ல பொதுவாக சொல்ல போனால் பகவான் ரமணர் அப்படி இருந்தால் பொதுவாக நம்ம சொல்கிறோம். அவ்வக்தோ அக்ஷரோ இத்து தமுகோ பரம அதுவே பரமகதின்னு சொல்லுவான்னு சொல்கிறார். சொல்லுவார்கள் அப்படின்னா அர்த்தம் அது பரமகதி இல்லைன்னு அர்த்தம். பரமகதின்னா பகவானை போய் அடைகிறது தான் பரமகதி. தன்னைத்தானே அனுபவிக்கிறான், தன்னைத்தான் தன்னிலையே அடைகிறான், அது பரமகதின்னு சொல்கிறான். ஏன்னா அது வந்து ஒரு ஜீவன் முக்தின்னு கூட சொல்லுவாத, அது விதேக முக்தி. அதுக்கப்புறம் அவன் திருப்பி பிறக்கிறது இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து தன்னைத்தானே ஆத்மாவை உணர்ந்துடுறான். ஆத்மா உணர்ந்த தொண்டே அவனுக்கு பாபங்கள்லாம் கிடையாது, பிறவி கிடையாது. திருப்பி அவன் பிறவி எடுக்கிறதுல அவன் மேலான கதியை அடைஞ்சிடான். இந்த மேலான கதியாக பரமம் கதி, அதான் பெரியான கதி அப்படின்னு அவன் சொல்கிறா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு பீடிகையோடு இங்கே பேசுகிறாங்க இங்கே. அப்போ அதுக்கு மேலே தன்னோட ஸ்தானம் கூட ஒரு விஷயத்தை மறைமுகமாக சொல்கிறான். ஆனால் இந்த விதேக முக்தியே பெரிய விஷயந்தான். திருப்பி பிறக்காமல் பிறவியை போக்கிண்டு இவன் திருப்பி வந்து தன்னைத்தானே ஆத்மாவை உணர்ந்துடுறான் இல்லையா, அது அவ்வக்தோ அக்ஷரோ இத்து தமுகோ பரமாகதி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அதை கூட தன்னோட கதியாகவே சொல்கிறான். ஆத்மானுபவம் பண்ணுறவனே கூட கொஞ்சம் வசதியாக பகவான் கொண்டாடுறான், தப்பு இல்லையே. இல்லை ஆத்மாக்குள்ளே இவன் தானே உறைஞ்சி இருக்கான். ஆத்மாக்குள்ளே எப்போவுமே ஹிருதயத்தில் பகவான் இருக்கான். இதயத்துக்குள்ளே ஒரு இடைவெளி உண்டு, அந்த இடைவெளிக்குள்ளே தான் பகவான் இருக்கான். இதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பொதுவாக ஒரு தாமரை கவுத்து போட்டால் அப்படி இருக்கும். தாமரை வந்து தாமரை கவுத்து இருந்தால் எப்படி இருக்குமோ அது அப்படி தான் நம்ம ஹிருதயம் இருக்குது, இதய கமலம். அதனால் ஹிருதய கமலம்னு சொல்வான். அதில் ஒரு இடுக்கில் இடைவெளியில் பகவான் படுத்துட்டுருக்காராம். அதுதான் அது அந்த அணு அந்த ஆத்மாவுக்கும் உள்ளே இருந்து ஆத்மாவை இயக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ ஆத்மாக்குள்ளேயும் இருக்கக்கூடியவன்,
அவன் அப்போ ஆத்மாவத்தை உணர்றான், ஆத்மா அனுபவிக்கிறான், ஆத்ம சுகத்தை பெறான். அப்போ யாரை உணர்றான்? உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகவானையும் உணர்றான்னு அர்த்தம். உள்ளே இருக்க வந்து ஆத்மா தான் ஆத்ம சுகத்தை ஆசைப்படுறான். அதனால் உள்ளே இருக்கிற பகவான் அடையணும் கூட எண்ணம் இல்லை. அதுக்கு மேலே பகவான் அடையணும் கூட எண்ணம் இல்லாமல் இந்த சுகத்திலேயே அவன் லயிச்சு பெறான், இதுவே போர்னு நினைக்கிறான். இதனாலே அவன் பிறவியை போக்கின்றான், சரி இல்லாமல் பண்ணின்றான், அந்த ஒரு நிலைக்கு பெறான். அதனால் இங்கே வந்து பரமாம்கதின்னு சொல்கிறான். இதுக்கு ஒரு உதாரணமாக விளையாட்டாக சொல்கிற வழக்கம் விசிஷ்டாத்வை வைஷ்ணவர்கள் விசிஷ்டாத்வயத்தில் இது சொல்லுவான். பொதுவாக அந்த சூக்ம நம்மளுக்கு வந்து ஸ்தூல சரீரம் நம்ம இருக்குது, ஸ்தூல சரீரத்தன்மை செத்து போன அடிக்கு குளிப்பாட்டுவான், தனியால் அலம்பி விடுவான், ஸ்தூல சரீரத்தை குளிப்பாட்டு, அதுலேருந்து ஒரு சூக்ம சரீரம் கிளம்பி போகும். அப்போ தான் இது ஒரு ஒரு ஏழு லோக பின்னாடி எப்படி அந்த எப்படி போய் பகவானோட லோகத்தை போய் அடையிறோம், பகவானை பரமபதத்தை எப்படி அடையிறான் கூட விஷயத்தை சொல்கிறான். சூரிய மண்டலத்தில் பேதிச்சின்னு போய் உள்ளே போய் மேலே அடையிறான் கூட விஷயத்தை சொல்கிறான். பின்னாடி உள்ள ஸ்லோகத்தில் அதை பார்க்க போகிறோம். அப்படி போகும்போது இந்த சூக்ஷ்மசனம் போயிட்டே இருக்கும். போயினா இந்த ஏழு லோகத்தையும் பிரம்ம சத்திய லோகத்தையும் கடந்து போகும்போது அதுக்கு மேலே பரமபதமும் பகவானோட ஸ்தானம் இருக்குது, பரபிரமத்தோட ஸ்தானம். அங்கே வந்து ஒரு நதி இருக்குது, அது பேர் இந்த விரஜா நதியும் பேர். இந்த விரஜா நதியில் ஒரு ஸ்நானம் பண்ணணும். இந்த சூழ சரீரத்தில் கீழே ஸ்நானம் குளிப்பாட்டி விட்டாச்சு, அதுமே அது அதில் போய் இடுகாட்டில் போய் அதை தகனம் பண்ண வேண்டியதான். மேற்கொண்டு இந்த சூஷ்ம சரீரம் போய் அந்த விரஜானதியில் போய் குளிக்கணும். குளிச்சு விட்டு அதுக்கு மேலே அந்த விரஜானியுடைய அக்கறைக்கு போகும்போது பரமபதத்துக்கு போகிறா, அதுதான் பகவானோட ஸ்தானமாக இருக்குது. ஆனால் இந்த கைவிளையாட்டு என்ன பண்ணா, அந்த விரஜானதியை குளிச்சுட்டு அந்த கரையிலேயே அடங்கிறான், இதுவே போகும்னு நினச்சிடறான். ஆனால் பகவான் சொல்கிறான் அதுக்கு மேற்பட்ட ஒரு ஸ்தானம். ஆனால் அந்த அளவுக்கு அவன் வரான் இல்லையா, அந்த அளவுக்கு அவன் வரான், அது வரதே பெரிய விஷயம். அதனால் என் கதிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட என்கிட்ட வந்துட்டான். அதனால தான் சொல்கிறான் இங்கே தமகு பரமாகதி, அது பரமகதின்னு சொல்லுவான்னு சொல்கிறான். இது ஆத்மானுபவத்தையே பரமகதின்னு சொல்லிடுவா அப்படின்னு என்ன அர்த்தம், அதில் என்ன அர்த்தம், அதுக்கு மேலே ஒரு கதி இருக்குப்பா, அது நான் தான், என்ன அடையிறது தான் பரமகதி. அதனால் இந்த கதியே பெரிய கதி தான். இது வந்து என்ன ஆத்மாக்குள்ளே நான் தான், ஆத்மாக்குள்ளே நான் தான் ஊடுருவில் இருந்தேன், ஆத்மா சைத்தன்யமாக இருந்தேன், கடைசியில் அவள் எந்த வந்து அந்த ஆத்மானுபவம் பெற்று அந்த இந்த கைவில்ய மோட்சத்தை அடையிறா. இந்த கைவில்ய மோட்சத்தை அடைஞ்சால் கூட அது கூட என்னோட கதி தான், என்னோட ஸ்தானம் தான் சொல்லி பரம அது பரமாகதி. எம் பிராப்பிய நான் நிவர்த்தந்தே தத்தாமம் பரமம் எப்ராப்பிய நான் அதில் போயிட்டு அப்புறம் அவன் திரும்பி வருதில்லை. பொதுவாக கைவியல்ல மோட்சம் அடைஞ்சுட்டான் ஒருத்தம், ஆத்மாவே அடைஞ்சுட்டான், தன்னோட ஆத்மாவே அடைஞ்சுட்டான். அந்த அடைஞ்சுட்டா அவன் திருப்பி வர வேண்டாம், ஏன்னா திருப்பி அவனுக்கு பிறவி கிடையாது. ஏன்னா அவன் வந்து சரீரம் அவனுக்கு நீங்கி போயிடும். ஏன்னா அவனுக்கு பாவ புண்ணியம் இல்லை, ஆனால் சரீரம் நீங்கி போயிடும். கர்மவன் இல்லை சரீரம் விட, ஆத்மாவே தான் நினச்சின்னு சரீரத்தை தான் இல்லைன்னு நினச்சிட்டு பற்றை நீக்கி, அதனாலே வந்து என்னாச்சு, சரீரத்தில் உள்ள பாப புண்ணியங்களை வினைங்களேது வெளியப்பட்டு ஆத்மாவே தியானம் பண்ணி தான் ஆத்மாவாகவே தன் இயல்பு நிலை தானே, ஆத்மா தானே நம்ம அந்த நிலையை அடைஞ்சிடான். அதுக்கப்புறம் அவன் திருப்பி அவன் பிறக்கலை, திருப்பி ஒரு சரீரத்துக்குள்ளே அவன் பிறக்கலை. எம் பிராப்பிய நான் நிவர்த்தந்தே, திருப்பி அவன் திருப்பி வரலை. தத்தாமம் அந்த தாமம் தான் அந்த இடம், அந்த ஸ்தானம் தத்தாமனா என்னோட அந்த இடம், அந்த ஸ்தானம், அந்த வீடு பரமம் அது என்னோட ஸ்தானம் தான் அப்படின்னு சொல்கிறான். இங்கே கைவில்ய அர்த்தம் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், எப்ராப்பிய நான் நிவர்த்தந்தே தத்தாமம் பரமம், என் ஸ்தானத்துக்கு வந்தப்பறம் அவன் திருப்பி பிறக்கிறது இல்லைன்னு அர்த்தம். இப்போ கைவில்யார்த்துக்கு என்ன நிலைமை கேட்டால், அந்த ஸ்தானத்துக்கு போயிட்டானே தவிர திருப்பி அவன் சரீரத்துக்குள்ளேயும் வர முடியாது, பகவானே அடையலை. ஆனால் பகவான் கிட்டக்க போயிட்டான், பகவான் கிட்டக்க போயிட்டான், ஆனால் பகவான் அடையலை அவன். ஏன்னா அவன் பகவான் அடையணும் கூட எண்ணத்தை அவன் வெளிப்படுத்தலை, அதுக்காக அவன் பக்தி பண்ணல. அவன் என்ன பண்ணான், ஆத்மானுபவம் பெறணும், ஆத்ம சுகத்தை பெறணும் அப்படின் கூட அந்த அதுக்காக அந்த கைவல்ய மோட்சத்தை அடையணும் தானே இவன் பக்தி பண்ணியிருக்கான். அதனால் அதை பகவான் கொடுத்துட்டார், அது பெரிய ஸ்தானந்தான் பரமாங்கதி, அது பெரிய ஸ்தானந்தான். ஆனால் அவன் திருப்பி பிறக்கறதில்ல, ஆனால் அவன் திருப்பி என்னையும் வந்து அடையாமல் இருக்கான். ஆனால் அவன் எம்ப்ராப்பிய நிபுணர் தத்தாம எங்கிட்ட வந்தோ பிறக்கிறதே இல்லை, சரீரம் நீங்கி போயிடுது. இப்போ எங்கிட்ட பக்தி பண்ணி ஒருத்தன் வரான், என் அடையணும் வரான், சரணாதி பண்ணி என்கிட்ட பக்தி பண்ணுறான், என் அடையணும் ஆசைப்பட்றான். அவன் வந்து என்ன மரண தருவாயில் என்னை நினச்சி உயிர் விடுறான், உயிர் விட்டால் என்னை வந்து அடையிறான். என்னை எப்படி என் பிராப்பிய நான் நிவர்த்தந்தே தத்தாமம், என்னோடய ஸ்தானம் தாமம்னா வீடுன்னு அர்த்தம். என்னோடய வீட்டுக்கு வரான், என்னோடய வீடு எது, பரமபதம் வைகுண்டம் அந்த இதுக்கு வரான். பரமபதம் பெரிய பதம் அந்த எல்லாத்துக்கும் மேல்பட்ட பரம், பரமம் அந்த ஸ்தானத்துக்கு வந்த அப்புறம் அவன் திருப்பி போக வேண்டிய அவசியம் இல்லை, அவன் என்னோடய இருக்கான். என்னோட எப்படி இருக்கான், திவ்ய சரீரத்தோடு இருக்கான். அவனுக்கு இந்த பிராகிருத சரீரெலாம் போயிடுது, திவ்ய சரீரத்தோடு இருக்கான், திவ்ய சரீரத்தோடு இருந்து என்னை அனுபவிச்சுட்டு இருக்கான். நான்
என்னோடையே இருக்கான், என்னை விட்டு பிரியாமல் இருக்கான், அவனுக்கு திருப்பி பிறவி கிடையாது, மோட்சத்தை அடையலாம். என்னை அடையிறது தானே மோட்சம், என்னை அடையிறது தானே பெரிய என்னை அடையிறது தானே பெரிய கதி, அதானே பெரிய பதம், என் ஸ்தானம் தான், என் திருவிடு தானே பெரிய பதம். அதனால் சத்தாமம் என் பிராப்பி நான் தேவன் தத்தே நிவர்த்தந்தே தத்தாமம் பரமம்மாம். அது அவ்வக்தா, அவ்வக்தானா தோன்றான்னு நிலைக்கு போயிடறான். இப்போ இந்த பகவான் அடைஞ்ச அப்புறம் ஒரு பக்தன் பகவான் அடைஞ்சுட்டா அவன் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான் இல்லையா, எல்லாமே பரமபதத்தில் பரமபதத்தில் அவன் இருக்கிறது யாருக்கும் தெரியும், அவ்வக்தாவாக இருப்பான், அக்ஷரம் அவனுக்குமே தேய்மானம் கிடையாது, அவன் வந்து அவன் அழிஞ்சு போக மாட்டான், அவன் அவன் மாறுதல் அடைய மாட்டான். எப்போது எப்படி பகவான் அங்கே 25 வயசு யுவ புருஷனாக இருக்கானோ, எப்போ பார்த்தா 25 வயசு ஒரு இளைஞனாவோ யுவ புருஷன் போல அந்த தோற்றத்தோடு இருப்பான், திவ்ய சரீரத்தோடு இருப்பான். அதே மாதிரி இவனுக்கு அந்த திவ்ய சரீரெல்லாம் வந்துடும். அதுதான் வந்து சாரூபியம்னு ஒரு அது தன்னோட ரூபத்தையே அவன் கொடுத்துருவார். தன் கோடி சூரிய பிரகாசனா தேஜமய ரூபமாக இவ எப்படி பகவான் இருப்பானோ, அதே போல் இங்கேருந்து பக்தன் அடையக்கூடிய பக்தனும் அதே திவ்ய சரீரத்தோட தேஜமய ரூபமாக பகவான் போலியே ஆனந்தமய பகவானை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அவனும் யார் அக்ஷரம், அவனுக்கு இனிமேல் தேய்மானம் கிடையாது, இனிமேல் அவன் அவனுக்கு இனிமேல் அழிவு கிடையாது, இனிமேல் திருப்பி உலகத்தில் பிறக்க உலகத்தில் பிறந்தால் தானே அழிவு உண்டு, பிறந்தவனுக்குலாம் அழிவு உண்டு, அவனுக்கு இனிமேல் பிறப்பே கிடையாது. அப்போ அழிவு அக்ஷரமாக இருக்கான், அக்ஷரகதி, அவன் அக்ஷரமாக அழிவில்லாத நிலைக்கு போயிட்டான். அது மாதிரி தோன்றா நிலைக்கு போயிட்டான், இனிமேல் திருப்பி அவன் பிறக்க போகல, அதனால் தோன்றா நிலை, இனிமேல் தோன்றவே போகல, தமவோ பரம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்னால் என் கதியை வந்து அழிவுதான் பரமகதின்னு எல்லாரும் சொல்லுவா அப்படின்னு சொல்கிற அர்த்தம் ஒன்று. இன்னொரு அர்த்தம் என்ன, கைவிளையாட்டிகள் அந்த கதியே பெரிய கதி, அதே பரமகதின்னு சொல்லுவா அப்படின்னு கூட ரெண்டு அர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தை அணிக்கிற அழகிங்க. இந்த 21வது ஸ்லோகத்தில் அவ்யக்தம் அக்ஷரம் யுக்து தமுகோ பரமாகதி எம் பிராப்பிய நான் நிவர்த்தந்தே சத்தாமம் பரமம்மம அப்படின்னு சொல்லி இந்த 21வது ஸ்லோகத்தை அணைக்கிறான் பகவான். அப்புறம் 23வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறான் அடுத்து, புருஷாச பர பரஹாப்ராத்தா பக்தியா லபஸ்தா துவான்யா எஸ்தாந்த் எஸ் அந்தஸ்தானானி பூத்தானி ஏன சர்வமிதம் ததம் புருஷாச பர பார்த்தா பார்த்தான்னு திருப்பி எப்பவுமே அடிக்கடி பார்த்தா பார்த்தா பார்த்தான்னு கூப்பிட்ற வழக்கம். எப்போதுமே நம்ம வந்து பகவானோட நாமத்தை உச்சரிக்கிற மாதிரி பகவானும் என்ன பண்ணுறான், பக்தனோட நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கான், பக்தனோட பெயரை உச்சரிச்சுட்டே இருக்கான். இல்லை அதில் அவனுக்கு சுகம், எப்படி பகவானுக்கு என்ன சுகம் என்றால் நம்மளோட பேரை உச்சரிக்கல அவனுக்கு சுகம், நம்ம பரமபக்தி பண்ணியிருந்தால் நம்ம பரமபக்தனாக இருந்தால் நம்ம பேரை உச்சரிக்கல அவனுக்கு சுகம். பொதுவாக நம்ம பொதுவாக பகவான நாமத்தை தானே வச்சுட்டு இருப்போம், பொதுவாக நம்ம நாமத்தை தான் எல்லோரும் சூட்டுவான், இப்போல்லாம் ஃபேஷனாக புதுசு புதுசாக பேர் வைக்கிறான். ஆனால் பகவான் நாமத்தை சூட்டினாலே போகிறோம், நாரணன் தம் அன்னை நரகம் புகால் அப்படின்னு பெரியாழ்வர் ஒரு 10 பாசல் சொல்கிற, நாரணா நாரணனோட அம்மா இங்கேயான்னு ஏங்கிட்டா, நம்ம குழந்தைக்கு ஒரு பேர் வச்சு வாய் நிறைய நாராயணா அப்படின்னு கூட்டா, இந்த நாராயணா கூப்பிட 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 என்னாங்கிட்டா பாவம் போயிடும். நாராயணா நாராயணா நாராயணனா கெதியாக இருக்கிறவன், எல்லாருக்கும் ஆசயமாக இருக்கிறவன், நாராயணா 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 இவன் குழந்தை தான் கூப்பிட்றா, கூப்பிட்டா என்ன அது பகவான் வந்து திரும்பி திரும்பி பார்க்குறான், தன்னை கூப்பிட்றான், ஏன்னா தன்னோட பேர் தான் தன் குழந்தைக்கு வச்சுருக்கான், இல்லை கோவிந்தான்னு சொல்கிறான், கிருஷ்ணான் கூப்பிட்றான், ராமான்னு கூப்பிட்றான், ராமானு ஸ்ரீராமா ராமானு கூப்பிட்டா ஆகிட்டா, அவள் கௌசல்யா தான் முத முதல்ல ராமான்னு கூப்பிட்டான், கௌசல்யா ராமான் கூப்பிட்டா அப்போ கௌசல்யக்கு முக்தி கிடைக்காமல் இருக்குமா, கௌசல்யா வந்து பகவான் சேர்த்துக்காமல் இருப்பாரா, கௌசல்யா பகவான் அடையாமல் இருப்பாளா. அதுபோல தான் நாரணன் தன் அண்ணே நரகம் புகார், திருப்பி அவளுக்கு நரகம் முதல்ல கிடையாது, ஏன்னா நரகனா பாபத்தோட பலனாக நரகம் கிடைக்கும், நரகமே அவளுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல நாம சொல்ல 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 நாம ஆவர்த்தி பண்ண பண்ண பாவம் போயிடும், பாபம் போனாலே பாபம் போனாலே பக்தி வந்துடும், பொதுவாக பக்தி பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது, பக்தி வளராமல் இருக்கிறதுக்கு பாபம் இடைஞ்சலாக இருக்குது, அதனால் பக்தி வந்து பக்தி வந்தாலே பகவான் அடைஞ்சிடும். அதனால் புருஷாச பர பார்த்தா புருஷகாஜா புருஷானா எல்லாருக்கும் பூர்வத்திலே இருக்கிறோம், நான் தான் முதல் முதல் காரணம், எல்லாருக்கும் முன்னாடி முன்னாடியே நான் ஒருத்தன் இருந்துகிட்டே இருக்கேன், நான் ஒருத்தன் தான் இருந்தேன், அப்புறம் எல்லாரும் தோண்டினா நான் இனி உலக சிருஷ்டிக்கு முன்னாடி நான் தான் இருக்கேன், உலக சிருஷ்டி போது நான் தான் இருக்கேன், உலகம் அழிஞ்சாலும் நான் தான் மிச்சப்பட்டு இருக்க போகிறேன், அப்போ எல்லாத்துக்கும் பூர்வமாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முன்னாடி இருக்கக்கூடியவனா அதான் புருஷா. புரி அப்படின்னா நம்ம உடம்பு தேகம், தேகத்துக்குள்ளே அவன் வசிக்கிறான், ஏற்கனவே நான் சொன்னேன் நம்ம ஹிருதயத்தில் வசிக்கிறான், அப்படியே வந்து ஒரு தாமரை கவுத்து போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி மலர்ந்த தாமரை போல கவுத்த தாமரையில் அப்போ அந்த அந்த ஹிருதயத்தில் இதயத்தோடய இதயத்தில் இடல் வழியில் பகவான் அங்கே இருக்கான் அழகாக, புரியினா அங்கே சயனிச்சுன்னு இருக்கானா அந்த புருஷாச அதை புறம். அது மட்டும் இல்லை இதயத்துலேருந்து எல்லா காரியத்தையும் நான் தான் அவளை இயக்கி நடத்துகிறேன், நான் தான் அந்தரியாமையாக இருந்து அவளை நடத்தவும் நடத்துகிறேன், இன்னும் சொல்லப்போனால் அவள் என்னென்ன ஆசைப்படுறோ அதுக்கு அந்த ஆசையெல்லாம் நான் பூர்த்தி பண்ணி அவள் கேட்டதுக்கு மேலேயே கொடுக்கக்கூடிய ஒரு புருஷனாக இருக்கேன். புருஷாச பரப்பார்த்தா பக்தியா
லபஸ்வா பக்தியா லபஸ்வா அனன் துவா அனன்யா அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தியா பக்தினால் தான், அனன்ய பக்தினால் தான் என்னை அடைய முடியும், லபிக்க முடியும், லபிக்கன்னு சொல்கிறாங்க. லப்யஸ்வா அனன்யா, என்னை எப்படி அடைய முடியும், என்னை எப்படி நான் எப்படி லபிப்பேன், அவளுக்கு எப்படி கிடைப்பேன் அப்படின்னு கேட்டால், அனன்ய பக்தினால் கிடைப்பேன். அனன்ய பக்தினால் என்னை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் பக்தி, அது பக்தி முற்றி போகணும். பக்தி வந்து முதல்ல பக்தி பண்ணும்போது உலக நினைப்பு இருக்கும், சரீர நினைப்பு இருக்கும், குடும்ப நினைப்பு எல்லாம் இருந்தால் நம்ம பக்தி பண்ணிகிட்டே இருப்போம். கொஞ்சம் போக 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 அது இந்த பகவான் நினைக்க 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 இந்த எண்ணங்கள் குறைஞ்சி பகவானை தவிர வேறு பகவானை தவிர வேறு நினைப்பே இல்லாமல் போடும். அனன்ய சிந்தையே இருக்காது. அனன்யா, என்னை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல், என்னை தவிர வேறு எதையும் நினைக்காதவனா, நினைக்காத மனசு உடையவனா, லப்யஸ்வா அனன்யா யஷாந்த ஸ்தானி பூத்தானி, எல்லாத்துக்கும் அந்த அப்படி என்னை அனன்ய பக்தினால் அடையும். ஆனால் எப்படிப்பட்டவன் தன்னை பற்றி சொல்கிறான், யஷாந்த ஸ்தானி பூத்தானி, ஸ்தானி பூத்தானின்னு சொன்னான், எல்லா உயிரினும் கூட நான் உள்ளே உறைஞ்சின்னு இருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் எல்லா உயிரினும் எனக்குள்ளே அடக்கம், எங்குள்ள தான் அத்தனை உயிரினும் அடக்கம், எல்லாம் எங்கிட்ட தான் வந்து முடிய, எங்கிட்ட தான் தோன்றுறது, எங்கிட்ட தான் வந்து முடிய போகிறது, எல்லாத்துக்கும் நான் எல்லாம் எங்கிட்ட உள்ளே அடங்கியிருக்கேன். நான் உள்ள உள்ளத்தில் இருதயத்தில் அடங்கியிருக்கேன், ஆத்மாவாக அடங்கி அந்த ஆத்மா இருக்க தோன்றதான் எல்லாம் செய்ய முடியுது. இப்போ ஆத்மா வெளியில் போயிடுதுன்னா ஆத்மா வந்து சரீர கீழே வந்துடும் இல்லையா, அப்போ எதுனாலும் செய்வேன். அப்போ எல்லாம் எங்குள்ளே தான் அடக்கியிருக்கு. எல்லா ஜீவராசிகளும், எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தான் ஆதாரமாக இருக்கேன். எல்லா ஜீவராசியும் எனக்குள்ளே தான் அடங்கி இருக்கு. யஷாந்த ஸ்தானா ஸ்தானி பூதானி, எல்லாத்துக்கும் ஸ்தானமாக எல்லாம் அடங்கி எடுக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆதாரமாக நான் தான் இருக்கேன். ஏன்னா சர்வமிதம் தது, அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் நீக்க மாதிரி நிறைஞ்சு எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலையும் ஊடுருவி இருக்கக்கூடியவும் நான் தான். எல்லாருக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் நான் ஊடுருவி இருக்கேன். எல்லாருக்குள்ளேயும் நான் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் வியாபிச்சு இருந்து எல்லாத்தையும் தாங்கக்கூடியவனாக இருக்கேன். இப்போ பூமி நம்மளை தாங்கிறதுனா, பூமியை நம்மளை பூமி தாங்கிறது, அந்த பூமி நம்மளை தாங்குறதுன்னா அப்போ உள்ளேருந்து ஏற்கக்கூடியவனாகவும் இருக்கேன். எல்லா ஜீவராசிகளும் எங்கிட்ட, எல்லா பூதங்களும் எல்லா ஜீவராசிகளும் எங்குள்ள அடக்கமாக இருக்குது. அடக்கமாக இருந்து அதே சமயம் வெளியே வெளியில் பார்த்தா எல்லாத்தையும் நான் எல்லா இடத்துலையும் நான் வியாபிச்சிருந்து எல்லாத்துக்கிட்டையும் ஊடுருவி இருந்து எல்லாத்தையும் தாங்கக்கூடியவனாக இருக்கேன் கூட விஷயத்தில். அப்போ இது ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்காது. பொதுவாக நம்ம ஒரு புஷ்பத்தை கையால் சுமக்கிறோம், கையால் தூக்குறோம். அப்போ புஷ்பத்தை எது தாங்குறது, கை தான் தாங்குறது. புஷ்பத்தை கை தாங்குறது, அப்போ தாங்கக்கூடியவனாக இருக்கு. பகவான் வந்து கை போல அங்கே இருக்கான், ஆனால் வந்து அது வந்து அடக்கமாக இருக்குதுங்கிற, புஷ்பத்துக்குள்ளே கை அடக்கம் இல்லை, கை கூட தான் புஷ்பம் அடக்கமாக இருக்குது. புஷ்பத்துக்குள்ளே கை அடங்கவே அடங்காது. ஒரு டம்ளர் பால் வச்சுருக்கோம், ஒரு டம்ளருக்குள்ளே ஒரு டம்ளரில் பால் இருக்குது. அப்போ டம்ளருக்குள்ளே பால் அடக்கமாக இருக்குது, ஆனால் அந்த பால்குள்ளே டம்ளர் அடக்கம் இல்லை. அப்போ ஒரே விஷயத்தில் வந்து அடக்கமாக இருந்து அதே சமயம் தாங்கக்கூடியவாக இருக்குது, வேறு எந்த யாராலையும் செய்ய முடியாது. பகவானத்தை தான் உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளை இயக்கமும் இயக்கின்னு எல்லாம் நம்மளுக்குள்ளே நம்மளுக்கு உள்ளே இருந்து ஆதாரமாக எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு எல்லாம் போய் அவங்ககிட்ட போய் அடங்கியிருக்கு. அவன் ஆத்மாவில் போய் எல்லாம் ஒடுங்கியிருக்கு, அடங்கியிருக்கு. அதே சமயம் அவனே வந்து வெளியில் எல்லா இடத்துலையும் வியாபித்து எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருந்து தாங்கவும் தாங்குறான். அவன் தான் பூமியாக இருந்து தாங்குறான். எல்லாமே நம்மளுக்கு செய்யக்கூடியவனாக இருக்கான் இல்லையா. நம்ம வந்து அப்போ எல்லாத்தையும் தாங்கக்கூடியவனாக இருக்கு. அப்போ ஒரு நம்மளை தாங்கவும் தாங்கி, நம்மளை வந்து நமக்குள்ளே வியாபித்து நம்மளை தாங்கவும் தாங்கி, அதே சமயம் நம்மளை வந்து நம்ம அவனுக்குள்ளே அடக்கமாக இருக்கும். அப்போ எல்லாம் எங்குள்ளே அடங்கி இருக்கும், ஆனால் நான் அதுக்குள்ளே அடக்கம் இல்லை. அதாங்க ஜாக்கிரதையாக பகவான் யஷாந்த ஸ்தானி பூத்தானி ஏன்னு சர்வமிதம் தந்த, எல்லாம் எனக்குள்ளே அடக்கமாக இருக்கும், ஆனால் நான் யாருக்குள்ளேயும் நான் அடக்கம் இல்லைன்னு சொல்கிறேன். எல்லாரையும் நான் தான் தாங்குறேன், என்ன யாரும் தாங்கவே முடியாது. அதான் இங்கே விஷயங்க. அதனால் என்ன பரமபுருஷன் அந்த அப்பேற்பட்ட எல்லாம் என்னால் தான் எல்லாம் எங்குள்ளே தான் அடங்கியிருக்கு, ஆனால் நான் எதுக்குள்ளேயும் அடங்கியிருக்கல, நான் தனிச்சு இருக்கேன், நான் தனித்தன்மையாக தனிச்சிருக்கேன், நான் எதுக்குள்ளேயும் நான் அடக்கம் இல்லை. இந்த ஆத்மாவுக்குள்ளே நான் வந்து சைத்தன்யமாக இருந்து ஆத்மாவுக்குள்ளேயும் ஊடுருவி அதை ஏற்கனவே தவிர, ஆனால் அதுக்குள்ளே நான் அடங்கியிருக்கேன்னு அர்த்தம் இல்லை. அவன் ஜீவாத்மாக்குள்ளே நான் வந்து ஊடுருந்து இயக்கினா கூட அதுக்குள்ளே அடங்கியிருக்கேன்னு அர்த்தம் இல்லை. இருதயத்துக்குள்ளே இருந்து நான் அடங்கிறேன் இல்லை, என்குள்ளே தான் அவன் அடங்கியிருக்கான். இப்போ நான் வெளியில் போயிட்டேன்னா அவனால் இயங்க முடியாது. அது மட்டும் இல்லை, அவனை எல்லா இடத்துலையும் நான் எல்லா பொருளையும் நான் தான் ஊடுருவி எல்லா விஷயமா நானே வியாபிச்சிருந்து எல்லாத்துக்கு எல்லா இடத்துலையும் நானே வியாபிச்சிருந்து எல்லாத்தையும் தாங்கவும் தாங்குறேன். அப்போ தாங்கக்கூடியனா வந்து வடக்கு, ஆனால் நான் எதுக்குள்ளேயும் யாருக்குள்ளேயும் நான் அடங்கிடலை, என்னை யாரும் தாங்கவே முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் நான் மேற்பட்டவன்,
நான் எதுக்குள்ளே நான் எல்லாம் எனக்குள்ளே அடக்கம், நான் அதுக்குள்ளே அடக்கம் இல்லைன்னு சொல்லி, எஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏழம் சர்வமிதம் ததா, எல்லாம் எனக்குள்ளே தான் அடங்கியிருக்கு, நான் அதுக்குள்ளே இல்லை, நான் அவாக்குள்ளே நான் இல்லை அப்படிங்கூடிய விஷயத்த. அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட பெருமையுடையவன் எண்ணம், நீ எப்படி அடையலாம்? அனன்ய பக்தினால் தான் அடைய முடியும், அனன்ய பக்தினால் தான் அது லபிக்கும், அது அடைய முடியும்கூடிய விஷயத்த சொல்லலாம். பக்தினால் தான் என்ன அந்த அடைய முடியும், மற்ற யாராலையும் நான் அடைய முடியாது. புருஷஸ் பரம்பார்த்தா பக்தியால் லப்ஜஸ்வ அனன்யா யஸ்யாந்த ஸ்தானி பூத்தானி ஏன சர்வமிதம் ததம் சொல்லி இந்த ஸ்லோகத்தை அழகான இந்த 22 ஸ்லோகத்தை சொன்னான் பகவான். இந்த 20, 21, 22 இந்த 3 ஸ்லோகத்தை கீதாச்சாரன் கிருஷ்ணன் கிருப்பையால் அனுபவித்தோம், சீதாராமன் கிருப்பையால் அனுபவித்தோம், குருநாத அனுகிரகம், ஸ்ரீராமார்ப்பணம்.